குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் வயநாடு சூரல் மலையில் தான் நீதுவின் வீடு இருந்தது மேப்பாடியில் உள்ள டாக்டர் மூப்பன் மருத்துவக் கல்லூரியின் ரிசப்ஷனிஸ்டாக பணியாற்றி வந்தார் செவ்வாய் நள்ளிரவில் நிலச்சரிவு ஏற்பட்டபோது பெட்ரூமுக்குள் பயங்கர சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தார் நீத்து கூடவே இன்ஜின் ஆயில் வாடகையும் வீசியது அடித்து வரப்பட்ட வாகனங்கள் வீட்டு வாசலில் கிடந்ததுதான் காரணம் பதட்டத்துடன் கணவர் ஜோசப்பை எழுப்பினார் சேறு சகதியுடன் வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்ததை பார்த்து பயந்தனர் நிலச்சரிவு ஏற்பட்டதை உணர்ந்தனர் ஆற்றை ஒட்டி வசித்து வந்த சிலர் வீடுகளை இழந்ததால் வீதியில் நீத்துவின் வீட்டுக்குள் தஞ்சம் அடைந்தனர் எல்லோர் கண்களிலும் மரண பயம் நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு அழுதபடியே தாம் வேலை செய்யும் மருத்துவமனைக்கு ஃபோன் செய்தார் நீத்து சூரல் மலகில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு வீடு முழுக்க தண்ணீர் வந்துடுச்சு தயவு செய்து யாராவது வந்து எங்களை காப்பாற்ற சொல்லுங்க என கதறினார் இரண்டு பதினைந்து மணிக்கு மீண்டும் ஃபோன் போட்டார் எங்களால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது நாங்கள் பிழைப்போமா தெரியலையே என அழுதார் இரண்டு முப்பது மணிக்கு அவரது நண்பர்கள் சூரல் மலைக்கு சென்றனர் ஆனால் ஆற்றின் குறுக்கே இருந்த பாலம் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டிருந்தது அதை தாண்டி செல்ல முடியாமல் நின்றனர் இரண்டு ஐம்பதுக்கு மருத்துவமனையில் இருந்து நீத்துவுக்கு போன் செய்தனர் வீட்டை சுற்றிலும் தண்ணீர் வந்துடுச்சு நிலச்சரிவால் ஆற்றின் போக்கு மாறிடுச்சு போல இருக்கு எங்க வீட்டை விட்டு நகர முடியாது எங்களை காப்பாத்துங்க என நீத்து அழுதார் கொஞ்ச நேரத்தில் வீட்டின் சமையலறை அடித்து செல்லப்பட்டது அங்கிருந்த நீத்துவும் காணாமல் போனார் அவரது கணவர் ஜோசப் ஐந்து வயது மகன் மாமனார் மாமியார் வீட்டின் மற்ற இரண்டு அறைகளில் இருந்ததால் உயிர் தப்பினர்